ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைன் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 4 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏவும் பியும் தனித்தனியாக வந்து ரோஸ்டு ஃபார்மில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதை வந்து இதிலிருந்து நம்ம வந்து ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ இந்த நாலுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். இதில் ஏவும் பியும் அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கிவென் அப்படின்னு போட்டு அவங்க கொடுத்ததை எழுதிடலாம். ஸோ கிவென் ஏ ஈக்குவல் டு 2,6,10,14 அண்ட் பி ஈக்குவல் டு 2,5,14,16. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடுங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்போ யூனியனாக ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதுகிறோம், ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுத போகிறோம். ஒன்ஸ் ரிப்பீட் ஆனதை ஒன்ஸ் எழுதுனா போதும், திருப்பி திருப்பி எழுத வேண்டியதில்லை. இப்போ 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ ஒரே ஒரு 2 போட்டால் போதும். அசை நீங்கள் அடரில் எழுதிடுங்க அதே மாதிரி. இப்போ இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 3 இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 இல்லை, 4 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ 5 இருக்குது, ஸோ 5 இங்கே இருக்குது, அதனால் இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 இருக்கான்னு பாருங்கள், இது இருக்குது, 6 இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 7 இல்லை, 8 இல்லை, 9 இல்லை, 10 இருக்குது, இது ஒருக்கு 10 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 11 இருக்கா பாருங்கள், 11 இல்லை, 12 இல்லை, 13 இல்லை, 14 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 14 இருக்குது. ஒரு 14 எழுதினா போதும். லாஸ்ட்டாக இங்கே 16 மட்டும் இருக்குது, அந்த 16 எழுதிடுங்க, அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம், அதை அசை நீங்கள் அடரில் எழுதியிருக்கோம். ஸோ 1, 2, 3 சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எழுதுறதுக்கு. அதுக்கு தான் இல்லைனா நீங்கள் ஈஸியாக இப்படியும் பார்த்து சொல்லலாம், 2 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே இது சின்னது, இது தான் 5 எழுதிக்கலாம், இது வந்து 6 இருக்குது, நெக்ஸ்ட் இது எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டுதில் பார்த்து 10 இருக்குது, இது எழுதிக்கலாம், இப்படியும் நீங்கள் பார்த்து எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, இங்கே 10 இருக்குது, இங்கேயும் 10 இல்லை, ஆனால் இங்கே 14 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே 2 14 காமனாக இருக்குது, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பின்னா ஏ இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. 2,6,10,14 எழுதியாச்சு. மைனஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் போட்டுக்கோங்க. பி எழுதிக்கோங்க, 2,5,14,16. இப்போ ஏலேருந்து பியை நம்ம சப் பண்ண போகிறோம். அப்போ ஏல தான் நம்ம கிராஸ் பண்ணோம், அதை மறந்துடாதீங்க. இந்த பியில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் இதில் வந்து கிராஸ் பண்ணுறீங்க. இப்போ ஏ இங்கே 2 இருக்கா, பிக்குள்ளே என்னென்ன இருக்குது எலமெண்ட் பாருங்கள், 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கா, 2 வந்து கிராஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, அப்போ அது வேண்டாம். 14 இருக்கா, இங்கேயும் 14 இருக்குது, ஸோ இதை கிராஸ் பண்ணுறேங்க. இங்கே 16 இருக்குது, இங்கே 16 இல்லை. ஸோ என்ன பேலன்ஸ் இருக்கோ இதில், ஏக்குள்ளே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. 6,10 அவ்வளோதான், இதுதான் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பி மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு வந்து பி எழுதிக்கோங்க, 2,5,14,16. இதிலிருந்து ஏவை சப் பண்ண போகிறோம். ஏவுடைய எலிமெண்ட் 2,6,10,14. இப்போ பியிலேருந்து ஏவை சப் பண்ண போடுவோம். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்க. இப்போ 2 இருக்கா, இதுலேயும் 2 இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்க. 6 வந்து இங்கே இல்லை, 10 இங்கே இல்லை, இங்கே 14 இருக்குது, இதுலேயும் 14 இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்க. அப்போ ரிமைனிங் எலமெண்ட் என்ன, ஏக்குள்ளே இந்த பிக்குள்ளே இதென ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது தான் பி. இந்த பியில் ரிமைனிங் எலமெண்ட் என்ன, 5 16, அது ரெண்டு மட்டும் எழுதிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் வந்து பி மைனஸ் ஏ, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.